எப்படி அடிக்காம புள்ள வளர்க்கறது? கற்பனை பண்ணையில அமைக்குது. எப்படி சொன்னா, நாம அடி வாங்கி வளர்ந்தோம், எனவே பிள்ளைக்கு அடிச்சு வளர்க்குறோம். அடிக்காட்டி அவன் கேட்க மாட்டான், செல்லு கேட்க மாட்டான், ரைட். ஆனா நீங்க அந்த பிள்ளைகளுக்கு சரியான அன்பு பாசம் இதை கொடுத்து சரியான முறையில் அந்த பிள்ளைகள் போஷிக்கப்படுவாங்கன்னு சொன்னா அவளுக்கு பெரம்பு தேவையே இல்லை. எனக்கும் ரெண்டு பிள்ளை இருக்கிறான், மகன் இருக்கிறார், இப்போ பெரிய ஆளாக போயிட்டார், 21 வயசாகிட்டாரு. மகள் அப்படிங்க இப்போ அவங்க அவன் பெரிய ஆளாகி 17 வயசு அவனுக்கு. இந்த 21 வயசும் இந்த 17 வயசு பிள்ளைகளுக்கும் நாங்கள் இந்த லைஃப்லேயே ஒரு நாளும் ஏசியும் இல்லை, அடிச்சும் இல்லை. என் வைஃப் ஏசியும் இல்லை, அடிச்சும் இல்லை. அதுக்காக என் பிள்ளைகள் வானத்துலேருந்து விழவும் இல்லை. ஆனால் நான் ஒன்றை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். சாதாரணமான இதே சூழலில் இதே மாதிரி வளர்ற பிள்ளைகள் தான், ஆனால் ஒன்றை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். குர்ஆன் சொல்ற அந்த பிள்ளை வளர்ப்பு முறையை நாங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பெரம்பு தேவைப்படாது. பிள்ளைகள் வாங்கண்டா வருவாங்க, போங்கண்டா போவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூப்பிடுறாரு, என்னது கூப்பிடுறாரு, சாப்பாட்டுக்கு டேபிளுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாரா? நாங்கள் எங்கட பிள்ளையில சாப்பாடை வச்சுட்டு ரூம்ல இருக்கிறபடி எனக்கு வா மகன் வா வந்து சாப்பிடுன்னாலே வாரானே இல்லை, அப்படித்தானே? சாப்பிட வாங்கன்றாலே வாரானு இல்லை. என்ன தெரியுமா காரணம்? நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த 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 காந்த சக்தி, அந்த 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 ஈர்ப்பு போதாது, அந்த பாசம் போதாது, அந்த அன்புட அடர்த்தி போதாது. அதை மேக்சிமம் கொடுத்து பாருங்க. நான் திரும்ப அதே வசனத்தை சொல்றேன், ஆக்சிஜன் மாதிரி கொடுத்து பாருங்க, கரண்டி பண்ணி சொல்லுவேன், வாண்டா வருவான், போவாண்டா போவான், குந்தடா குந்துவான், எழும்புண்டா எழும்புவான். இது நான் தார கரண்டி இல்லை, குர்ஆன் தார கரண்டி. சைக்காலஜி சயின்ஸ் தார கரண்டி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூப்பிடுறாரு, சாரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாரு தானே, சாப்பாடு கூப்பிடல, அறுத்து பழியிறதுக்கு கூப்பிடுறாரு, கழுத்து அறுக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. அவர் எப்படி தெரியுமா கூப்பிடுறார்? அந்த குர்ஆனிய வசனத்தை அவர் எப்படி தெரியுமா மகனை கூப்பிடுறாரு? எப்படி கூப்பிடுறாரு? அந்த வசனம் யாருக்கும் தெரியுமா? அது விளங்கப்படுத்த போன நேரம் போ, நான் அதில் மூலாவது சொல்ல மட்டும் சொல்றேன். யா புனைய, எனது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே, நான் கனவு காண்றேன் கழுத்து அறுக்கிறதுக்கும் கூட என்று சொல்றார். அதுக்கு மகன் சொல்றார், யா அபதி, அடுத்த வசனத்தில் குர்ஆன் அடுத்த வசனம் அவர் அபி என்று சொல்றார். அபி என்றா என்ற வாப்பா. அவர் அபி என்று கூப்பிடல, அபதி. அந்த தா போட்டா என்ன அடையாள மனுஷனா? அந்த யா மாதிரி, இந்த யா புனைய அது மாதிரி அபதி. எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தையே, நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன். கழுத்தை கூட கொடுக்குறாரு, அருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பாப்பாக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, பாப்பா மகனை யா புனைய என்ற உறவோட வாடுவார் என்று சொன்னா, மகன் யா அபதி என்ற உறவை காட்டுவான். அந்த உறவுல அறுக்க கூப்பிட்டாலும் மகன் வருவான், கேரண்டி பண்ணி சொல்றேன். இது ஒரு விஷயம். அடுத்தது வீடுகளில் நான் இன்னொரு
அதாவது ஒரு பிள்ளை வளர்றதுக்கு ஒரு மனித படைப்பு வந்து ரொம்ப அற்புதமான படைப்பு. அந்த டிசைன் இருக்கு தானே, ஹியூமன் டிசைன், ஒன் ஆஃப் த அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான் சூரத்து ரூமில், அவலம் எத்த ஃபக்கரு அன்ஃபுசிஹிம், நீங்கள் உங்களோட படைப்பை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கிறீங்களா, படித்து பார்த்துக்கிறீங்களா? குர்ஆன் கேட்குது, கேள்வியாக கேட்குறான், ஆ க்வெஸ்சன் மார்க், ஒரு கேள்வியோடு தான் கேட்குறான். உங்களோட படைப்பை பற்றி, உங்களோட படைப்பை பற்றி நீங்கள் பார்க்க இல்லையா? நான் கொஞ்சம் பார்த்துக்கிறோம், ஒரு டாக்டரோட வகையில் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும், தோலை உரிச்சா உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், நெஞ்சை பிளந்தா உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், ஹார்ட்டை பிளந்தா அதுக்குள்ளே என்னைக்குன்னு தெரியும், வயிற்று பிளந்தால் அதுக்குள்ளே என்னைக்குன்னு தெரியும், கொஞ்சம் படிச்சுக்கிறோம். அது எப்படி தொழிற்பாடு தெரியும், உள்ளுக்குள்ளே கலங்கள் எப்படின்னு தெரியும், அதை படித்து 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 தான் அதை அடிக்கடி சொல்கிற விஷயம். சில நேரம் இப்போ ஹஜ்ஜுக்கு போனால், உம்ராவுக்கு போனால், எங்களுக்கு அந்த என்னது காபத்துல்லாவை கண்ட உடனே ஒரு ஒரு ஈமான் பூஸ்டன்னு வர தானே, பட் போனாக்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது அடிக்கடி அன்றைக்கு நானும் ஹஜ்ஜுக்கு பேத்திக்கிறேன், உம்ராவை பேத்திக்கிறேன், காபத்துல்லாவை பார்த்துக்கிறேன், எங்களுக்கு ஈமான் பூஸ்ட் வந்து இருக்குது. எனக்கு அதை விட கூட ஈமான் பூஸ்ட் வர்றது ஆபரேஷன் தியேட்டரில் தான். நெஞ்சை பிறந்து நான் வேலை செய்கிறது லண்டனில், ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிற அந்த யூனிட்டில் ஆப்ரேஷன் செஞ்சுட்டு சின்ன பிள்ளைகள் ஹார்ட்டில் ஏதாவது ஓட்டைகள் இருந்தால் அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஐசியூவில் வைப்பாங்க. அந்த ஐசியூவுக்கு இன்சார்ஜ் ஆகிக்கிறான்,